வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியலில் முக்கியமான ரெண்டு மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நேற்று செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு. அப்போ ஒரு ஆங்கர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, ஒரு மீடியா பர்சன் என்ன கேட்டிருக்காருன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோடு பாஜக கூட்டணி அமைக்க சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு. அந்த கேள்வி திடீர்னு எழுப்புவதற்கான காரணம் என்ன தெரியுமா, கடந்த ஒரு வாரத்தில் ஒரு விதமான டாக்ஸு சமூக வலைதளங்களில் பரவிக்கு இருக்கு. என்னென்னா, மறுபடியும் அதிமுக பாஜக ஒன்றாக சேர போகிறாங்க, கூட்டணி வந்து அமைக்க போகிறாங்க, அந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான கருத்து சமூக வலைதளத்தில் பரவுது. அதனால தான் அந்த மீடியா பர்சன் கேள்வி எழுப்பியிருக்காரு. அண்ணாமலை திட்டவட்டமாக என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, என்டிஏவுடைய கடந்த கால அந்த அணுகுமுறையை நீங்கள் வந்து கவனிச்சிங்களா, விக்கிரவாண்டியில் என்டிஏ தலைவர்கள் பொதுக்கூட்டம் வந்து நடத்தணும், திருச்சியில் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் வந்து நடத்தணும், அதில் கலந்துக்கிட்ட தலைவர்கள் பேசுனதை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த கேள்வியை நீங்கள் வந்து கேட்டிருக்க மாட்டீங்க. தமிழகத்துக்கு மாற்றம் தேவைங்க. மாற்றத்தை வந்து எப்படி கொடுக்க முடியும், தப்பு பண்ணவங்கள கூட வந்து சேர்க்காமல் இருந்தால் தான் மாற்றத்தை வந்து கொடுக்க முடியும். அதிமுகலாம் தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவங்களும் காரணம், தண்ணி பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனைக்கும் அவங்களும் ஒரு காரணம் தான். ஏன்னா அவங்களும் தமிழகத்தில் பல வருடங்கள் ஆட்சி வந்து செஞ்சுருக்காங்க. அப்போ மாற்றம் பற்றி நம்ம பேசணும்னா திராவிட கட்சிகளை உள்ளே வந்து இழுக்காமல் இருந்தால் தான் மாற்றத்தை பற்றி பேச முடியும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அண்ணாமலை அவர்களுடைய அந்த ஸ்பீச்சை வச்சு பார்க்கும்போது 2026 அதிமுக பாஜக கூட்டணி இருக்காது அப்படிங்கிறது கன்ஃபார்ம்ங்க. என்டிஏ இப்போ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஒற்றுமையாக இருக்காங்க. வேட்பாளர்களை முன்கூட்டியே தேர்தலுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே வேட்பாளர்களை வந்து களம் இறக்கி வேட்பாளர்களை அறிவித்து கட்சி பணி எலெக்ஷன் பணியை வந்து பார்க்க சொன்னால் டெஃபினட்டாக 2026 ஏன்னா 4 முனை 5 முனை போட்டியாக பாஜக கூட்டணி நிறைய தொகுதிகளை ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இது முதல் டாப்பிக்கு. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா டுடே வெளியிட்ட அதிர்ச்சி அறிக்கை, இந்தி கூட்டணி ஆட்டம் ஓவர் அப்படிங்கிறது ரெண்டாவது டாப்பிக்கு. இப்போது பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா, இந்தி கூட்டணி பயங்கரமாக கொந்தளிப்பாங்க. மெழுகுவர்த்தி ஏந்தி தமிழகத்தில் வந்து போராட்டம் நடக்கும். எங்கள் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பிரச்சனைனா தமிழகத்தில் வந்து போராட்டம் நடக்கும். ராகுல் காந்தி அவர்கள் டக்குன்னு வந்து ஃப்ளைட்டை பிடிச்சி பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் வந்து சொல்லுவார். இதெல்லாம் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலமாக இருந்தால் இதை நம்ம பார்க்க முடியும். இதுவே இந்தி கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா இது மாதிரியான சீனையே நம்ம வந்து பார்க்க முடியாது. இப்போ அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குங்க. கர்நாடகாவில் ஸ்டேட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, மாநில ஸ்டேட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ரிப்போர்ட்டில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, கர்நாடகாவில் கடந்த 15 மாதங்களில் விவசாயிகள் தற்கொலை பண்ண அந்த நம்பரை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. 1182 விவசாயிகள் வந்து தற்கொலை வந்து பண்ணியிருக்காங்க கர்நாடகாவில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுடைய குறிப்பில் இருக்குது அப்படின்னு இப்போ இந்தியா டுடே ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க, ஆர்டிக்கலை வந்து வெளியிட்டிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்குங்க. எவ்வளவு, கடந்த 15 மாதங்களில் 1182 விவசாயிகள் கர்நாடகாவில் தற்கொலை வந்து பண்ணிக்கிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, 3 காரணம். 1, ட்ராட்டு. 2, கிராப் லாஸு. 3, லோன் பேர்டன். இந்த 3 நாளில் தான் தற்கொலை வந்து நடந்திருக்கு. இந்த 3 தான் தற்கொலைக்கு முக்கியமான காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்தியா டுடே ஒரு ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதை நம்ம பார்க்க முடியுது. எவ்வளவு விவசாயிகள், 1182 விவசாயிகள் அப்படிங்கிறத இந்தியா டுடே சொல்லியிருக்காங்க. ஒரு மீடியா கவரேஜ் இல்லை, ஒரு டிபேட் வந்து இல்லை. எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கர்நாடகா போய் அங்கே பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் வந்து சொல்லலை. ஏன்னா கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி. இந்த ஒரு டிபேட்டை நம்ம வந்து இப்போ இந்திய அரசியலில் பார்க்குறோம். அப்போ இந்தி கூட்டணி உங்களுடைய வேஷம் வந்து தெரிஞ்சு போச்சு, பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம்னா உங்களுடைய பிஹேவியர் ஒரு மாதிரி இருக்குது. இதுவே உங்களுடைய கூட்டணி சம்மந்தப்பட்ட கட்சி வந்து ஆட்சி நடத்துது அப்படின்னா அங்கே உங்களுடைய பிஹேவியர் வேறு மாதிரி இருக்குது, இந்தி கூட்டணியுடைய பிஹேவியர் அப்படின்னு இப்போ பாஜக செக்கை வந்து வைக்கிறாங்க. இதை நம்ம பார்க்குறோம். இது ரெண்டாவது டாப்பிக்கு. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ அமெரிக்காவுடைய அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியுடைய அதிபர் வேட்பாளர் யார், கமலா ஹாரிஸ். கமலா ஹாரிஸ் அவர்கள் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. அதனால் அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கப்படுமா, இந்தியர்களுடைய ஆதரவு யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சில பேர் வந்து கேட்கலாம். என்ன தான் கமலா ஹாரிஸ் அவர்கள் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவராக இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதிபரானால் இந்தியாவுக்கு நல்லது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ரிப்பப்ளிக் பார்ட்டியில் விவேக் ராமசாமி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் மீதான நம்பகத்தன்மை ரொம்ப அதிகமாக எனக்கு இருக்குது பர்சனலாக. கமலா ஹாரிஸை விட டொனால்ட் ட்ரம்ப் வந்தால் இந்தியாவுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு வந்து அதிகமாகும் அப்படின்னு என்னுடைய கெஸ்ஸிங்கு. இப்போ கமலா ஹாரிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரம்ப் மட்டும் அமெரிக்காவுடைய அதிபராக வந்துட்டாருன்னா அமெரிக்காவுடைய கான்ஸ்டிடியூஷனே இருக்காது, அமெரிக்காவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை அவர் அழிச்சிருவார் அப்படின்னு கமலா ஹாரிஸ் சொல்லியிருக்காங்க. இதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. வேறு எங்கேயும் இல்லை, 2024 பாராளுமன்ற தேர்தல் வந்து நடக்கும்போது இந்தி கூட்டணி இதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. மறுபடியும் மோடி வந்து ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டமே இருக்காது,
இந்தியன் கான்ஸ்டிடியூஷனே அழிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணி சேம் கமலா ஹாரிஸ் சொன்ன அதே டயலாக தான் இந்திய கூட்டணி சொல்லிக்கிருந்தாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே ஸ்கிரிப்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிண்டல் வந்து பண்ணுறாங்க கமெண்ட் செக்ஷனில். இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நன்றி. ஜெய்ஹிந்த்.